காதலர் தினம். சும்மா இடுங்களேன், எங்களுக்கு தெரிஞ்ச காதலர் தினம் ஒரு பகுதி தான். காதலர் தினம் என்றால் என்ன? கொண்டாடலாமா முடியாதா? இதை கொண்டாடினா பிரச்சனை. காதலர் தினம், இஸ்லாம் காதலை வலியுறுத்தி இருக்கிறது. ஒரு மகன் தன்னுடைய உம்மா வாப்பாவை ஹுப்பு, ஹுப்புண்ட அரபுல காதல் தான், காதலிக்க வேண்டும். அவன் வேற அர்த்தம் கொடுத்ததுக்கு நம்ம பழி கிடையாது. ஒரு தாய் பிள்ளையை நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும். கணவன் மனைவியை காதலிக்க வேண்டும், மனைவி கணவனை காதலிக்க வேண்டும். ஒரு ஆசான் மாணவர்களை காதலிக்க வேண்டும், மாணவர்கள் காதல். இஸ்லாம் வலியுறுத்தி இருக்குதா இல்லையா? அப்ப காதலர் தினம் கொண்டாடலாமா? ஏன் கொண்டாடக்கூடாது? காதலர் தினத்தின் வரலாற்றை நீங்கள் படித்தால், கிறிஸ்துக்கு பின் 200 காலப்பகுதியில் ஒரு அரசன் ரோமாபுரி பக்கத்தை ஆளுகின்றான், ரோம் தேசத்தை ஆளுகின்றான். அவன் என்ன செய்கிறான்? யுத்தங்களுக்காக மக்களை அழைத்தால் மக்கள் வருவதில்லை. ஏன்னு கேட்டா, கொஞ்சாதி இருக்குது, புள்ள குட்டி இருக்குது, இவங்களை நாம் பார்க்கணும் என்று மக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. படைக்கு யாரும் வந்து சேர்றதில்லை. உடனே தெரியுமா செஞ்சான்? தடை சட்டம் போட்டான். இதற்கு பிறகு திருமணம் முடிக்க கூடாது. இதற்கு பிறகு ஏண்டா திருமணம் முடிச்சா எவனும் யுத்தத்துக்கு வாரதில்லை, அதனால திருமண தடை சட்டம் போட்டான். யாருக்கும் திருமணம் முடிக்க முடியாது. யாராவது திருமணம் முடித்தால் தூக்கு மரம் ஏற வேண்டும். அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கொண்டாடுவதற்கு தகுதியான நாள் என்றால் இஸ்லாத்துக்கு முன்னால் கொண்டாடப்பட்ட நாள் இது. சும்மா இல்லை இது, விளங்குதா? அதுக்கு பின்னால ஒரு ஃபாதரி, ஒரு மதகுரு என்ன செய்யறாரு? இந்த அரசனுக்கு எதிராக போராடுகிறார். அவன் என்ன செய்யறான்? களவுல ஜோடுகளை சேர்த்து வைக்கிறான், திருமணம் முடிச்சு வைக்கிறான். மன்னர் அவன் கொள்கைக்கு எதிராக சட்டம் போடுகிறான். ஃபாதரி, ஒரு மதகுரு என்ன செய்கிறார்? அவர மதப்படி திருமணம் முடிக்கலாம்னு களவுல திருமணம் செஞ்சு வைக்கிறார். இது அரசனுக்கு கேள்விப்படும் பொழுது, அந்த வலண்டைன் சொல்லுவோம் தானே, அந்த ஃபாதரி தான் ஃபேமஸான ஆள். அவர் அவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் போடுறான். சிறைச்சாலையில் போட்டா காவலாளிகள் இருக்கிறாங்க. இவன் என்ன தெரியுமா செய்யறான்? மூத்த காவலாளியிட மகனை காதலிச்சிடுறான். மூத்த காவலாளியிட மகளை காதலிச்சிடுறான். என்ன நடக்குது? இவருக்கு தூக்கு தண்டனை நாள் நியமிக்கப்படுது. அந்த இவர் என்ன செய்யறார்? ஒரு கடிதம் அனுப்புகின்றார். அந்த கடிதம் அந்த பெண்ணை சென்றடைகிற பொழுதோ இவர் தூக்கு மரத்தில் ஏற்றப்படுகிறார். இப்ப இவர் கொல்லப்பட்ட நாள் தான் என்ன? காதல். அது வாலண்டைன் டேட்ஸ் இருந்து இப்ப காதலர் தினம் காதல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தனி மனிதன் உண்மையில் சொல்ல போனால் மன்னர் போட்ட சட்டத்துக்கு எதிராக போராடினார். திருமணம் என்ற ஒரு சுண்ணாவை ஹயாத்தாக்க அவர் போராடினார். அதனால தான் தூக்கு மரம் ஏறினார். கொண்டாடலாமா முடியாதா? ரசூலுல்லா என்ன சொன்னாங்க? மன் ரதிபான் சுன்னத்தி ஃபலைசம் இன்னி, யார் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சுன்னாவை வெறுக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. ஒரு வகையில் சொல்ல போனா இந்த ஹதீஸுக்காக பாடுபட்டிருக்கிறான்னு சொல்றதா? இல்லை. நம்மட கொள்கை என்ன தெரியுமா? இஸ்லாம் சொல்லி தந்தது அதை நாங்கள் கொண்டாடுவோம், அவன் காட்டியதை கொண்டாட மாட்டோம். இதுதான் பேசிக். இல்லாடி காதலர் தினமும் எங்களுக்கு கொண்டாடலாம், விளங்குதா உங்களுக்கு? அவன் முறத்தவரை கொண்டாடினாலும் எங்களுக்கு முறையா கொண்டாடலுமா? இல்லதா? ஏன் கொண்டாடுவதில்லை? இஸ்லாமிய வரம்பை மீறி இஸ்லாம் காட்டித்தராத எந்த சிறந்த தினத்தை யாரு காட்டி தந்தாலும் முஸ்லீம்கள் மூமிங்கள் நாங்கள் கொண்டாட மாட்டோம். ஆனா எங்களுக்கு நம்ம காதலர் தினம் கொண்டாடாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அதை அநாகரிகம் தான் நம்ம கொண்டாடுறது இல்லை. ஆனா ஒரு முஸ்லீம் ஒரு மூமிங் கொண்டாடக்கூடாது எதற்காக தெரியுமா? இஸ்லாம் காட்டி தரவில்லை, எனவே நான் கொண்டாட மாட்டேன். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்னும் 2 குர்ஆன் வசனங்களை சொல்கிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவது குர்ஆன் வசனம் நான் சொன்னது 3 அத்தியாயம் 85 வசனம். இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்க, நபிகளார பார்த்தால எப்படி கேட்கிறான் என்று. 29 அத்தியாயம் 51 வசனம். அவலம் யக்ஃபிஹிம், அவர்களுக்கு போதாதா? அன்னா அன்சல்னா இலைகள் கிதாப யுத்லா அலைஹிம், நபியே அவர்களுக்கு ஓதி காட்டப்படுகின்ற ஒரு வேதத்தை உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்தோமே, அது அவர்களுக்கு போதாதா? இன்ன வீதாலிகள் ரஹ்மத்தம் ஒதிக்கிறாளி கௌமி யுமினூன், அந்த வேதத்தில் அறிவுரைகளும் ரஹ்மத்தும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நபியை உங்களுக்கு நாங்கள் இறக்கி வச்சிருக்கிறோமே, அது அவர்களுக்கு போதாதான்னு அல்லாஹ் கண்டிச்சு கேட்கிறான். அர்த்தம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹ் குர்ஆனை இறக்கி இஸ்லாமிய உம்மத்துக்கு வழிகாட்டி இருக்கும் பொழுது இதை விட்டுட்டு வேறொண்டின் பக்கம் போறோண்டா அல்ல, அதைத்தான் கேட்கிறான். அவர்களுக்கு போதாதா இது மட்டும் கேட்கிறான் அல்ல. இப்ப நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, குர்ஆனிலும் சுன்னாவிலும் எல்லா வழிகாட்டுதல்களும் இருக்கிற பொழுதும் அதை விட்டுட்டு
யூதநாசானாக்கள் காட்டி தந்த ஒரு நாளை கொண்டாட நானும் நீங்களும் போனால் குர்ஆன் சொன்னா போதாது, அதனால தான் இப்படி நாங்கள் கண்ணியப்படுத்துறோம் சொன்னா இது பொருந்துமா? இது ஒரு இஸ்லாமியனுக்கு நல்லதா? இது அதே போன்று பாருங்கள் அல்லாஹ் எப்படி சொல்றான் என்று 45வது அத்தியாயம் 18வது வசனம், சும்ம ஜஅல்நாக அலா ஷரியத்தின் மினல் அம்ர், நபியே உங்களை நாங்கள் என்ன தெரியுமா செஞ்சோம், பிறகு ஒரு வழிமுறையை காட்டி இந்த வழிமுறையில போங்கன்னு உங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் வழிகாட்டி தந்தோம், ஃபத்தபிஹா, அதைத்தான் நீங்கள் பின்பற்றணும். எதை? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எந்த மார்க்கத்தை தேர்வு செஞ்சு நபிகளாருக்கு கொடுத்தானோ அதைத்தான் நபிகளார் பின்பற்றணும். சொல்லி போட்டல்தானே தெரியுமா சொல்றான், நபிகளாரு இஸ்லாத்தை பின்பற்றது மட்டுமல்ல கடமை, இன்னொரு கடமை என்ன தெரியுமா, வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோஇச்சைகளை பின்பற்றாதீர்கள். இதுவும் கடமை. குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றதும் கடமை, அடுத்தவர்களோட வழிமுறையை பின்பற்ற கூடாதுன்றதும் கடமை. விளங்குதா உங்களுக்கு? இப்ப குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றினோம், முஸ்லீம்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த இரண்டு தினங்கள் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடினோம், இது அல்லாஹ்வோட கட்டளை. ரசூலுல்லாஹி என்ன சொன்னான், வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், இஸ்லாத்தை பற்றி அறிவில்லாத அவர்களுடைய மனோஇச்சைகளை பின்பற்றாதீர்கள். இந்த யூதர்களும் நசாராக்களும் வருவாங்களா இல்லையா இந்த குர்ஆன் வசனத்துல வருவாங்களா இல்லையா? அப்ப அவன் காட்டி தந்த ஒரு நாளை எப்படி நாம பின்பற்றி எப்படி கொண்டாடுவது? எனவே அன்பாண்டவர்களே, யூதர்களும் நசாராக்களும் காட்டி தந்த விழாக்களையும் சிறந்த தினங்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்திய நாட்களையும் நாங்கள் கொண்டாடுவதோ, அதிலே வாழ்த்து சொல்வதோ, அதிலே அன்பளிப்பு பொருட்களை கொடுப்பதோ, அந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்காக நாங்கள் பண உதவிகளோ உடல் உதவிகளோ இடம் உதவியோ செய்வதோ அனைத்தும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான காரியம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த அடிப்படையை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்தி கொண்டு கொண்டாட்டங்கள் விழாக்களை இஸ்லாம் எப்படி இஸ்லாமியமயப்படுத்த சொல்கிறதோ அந்த அமைப்பில் நாங்களும் கொண்டாடி நாங்களும் மகிழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில்.